இறையருளும் இறையாண்மையும் நமது முன்னோர்களின் சரித்திரமும் உங்கள் மனதிற்கு இதமாக இனிமையாக வாரந்தோறும் வழங்கும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள். மறக்காம இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஃபியூச்சர் அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களோட உணர்வுகளையும் கேள்விகளையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒருவன் தன் வாழ்க்கையில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்தையும் தன்னுடைய விதிப்பயன் என்கிறான். கடவுள் என்னுடைய விதியை மட்டும் சரியாக எழுதவில்லை, என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் துன்பங்கள் மட்டுமே நிலைத்திருக்கிறது என்று ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது கூறியுள்ளோம். ஆனால் அது உண்மையல்ல. விதியை கடவுள் நம்பிக்கையால் மதிநுட்பத்தால் வெல்ல முடியும். அதற்கு சான்றுதான் மார்க்கண்டேயர் வாழ்க்கை. விதியை மதியால் வெல்ல முடியுமா? மிருகண்டர் மருதவதி தம்பதியருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. சிவனை நோக்கி கடுந்தவம் புரிகிறார்கள். சிவன் தோன்றி அறிவாற்றலுடன் 16 வயது வரை வாழும் குழந்தை வேண்டுமா, இல்லை என்றால் தீய குணங்களுடன் 100 வயது வரை வாழும் குழந்தை வேண்டுமா என்று கேட்கிறார். சிறிது காலம் வாழ்ந்தாலும் அறிவாற்றலுடன் வாழும் குழந்தையை கேட்கின்றார் மிருகண்டர். சிறிது காலம் கழித்து குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு மார்க்கண்டேயர் என்று பெயர் சூட்டினார். அக்குழந்தை அறிவாற்றலும் எல்லா கலைகளிலும் சிறந்து மிகுந்த இறைபக்தியுடன் இருந்தார். தனது பெற்றோரின் மூலமாக தனக்கு ஆயுட்காலம் 16 வருடங்கள் மட்டுமே என தெரிந்து கொண்டு சிவனை நோக்கி கடுந்தவம் புரிந்தார். 16 வயது முடியும் தருவாயில் யமன் அவரது உயிரை பறிக்க பாசக்கயிறை வீசினார். அத்தருணத்தில் மார்க்கண்டேயர் சிவலிங்கத்தை கட்டி அணைத்துக் கொள்கிறார். அக்கயிறு லிங்கத்துடன் சேர்ந்து விழுந்தது. இது என்ன சோதனை என்று எண்ணிய யமன் சிவனை வேண்ட சிவபெருமான் அவர் முன்னே தோன்றினார். மார்க்கண்டேயரின் மதிநுட்பத்தையும் இறைபக்தியையும் கண்டு வியந்து அவருக்கு சிரஞ்சீவியாக வாழ்வா என்று வரம் கொடுக்கிறார். இப்போதும் மார்க்கண்டேயர் சிரஞ்சீவியாக வாழ்கிறார் என்பது புராணங்களின் கூற்று. இக்கதையில் வருவதைப் போன்று இறைவன் மீது வைத்துள்ள அன்பும் பக்தியும் மரணத்தையும் வெல்லக்கூடியது. இறைபக்தி நமது விதியையும் மாற்ற வல்லது. இறைவன் ஆதியும் அந்தமும் ஆகிறான். இறையருள் பெருகட்டும்.